ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோலேங்க வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஈச் அண்ட் எவ்ரி டேவை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணலாம். சோ அந்த 24 hours பிளானிங்க வந்து இப்ப வரக்கூடிய பகுதியில நம்ம பேச போறோங்க. நம்ம ஏற்கனவே வந்து குரூப் ஒன் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு 91 days இருக்கு அப்படின்னு சொல்லி October 3 அன்னைக்கு கால்குலேட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோங்க. நீங்க அந்த வீடியோவை பார்க்காம இருந்தா அத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குங்க, நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாக்கலாங்க. எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஆனா சர்வீஸ்க்கு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ரீச் ஆக முடியுது. அதுக்கு வந்து என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு பிளான்ல நம்ம வந்து டிராவல் பண்ணுங்க, ரொம்ப ஸ்மார்ட் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துல எந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அது நம்ம சிலபஸ் ரிலவெண்டா படிச்சிருக்கிறோமா, குவெஸ்டின் பேப்பர்ல வந்திருக்க ஒரு பேட்டர்னை நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அது சம்பந்தமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறோமா, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேட்டை வந்து ஆட் ஆன் பண்ணுங்க. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய 24 hours ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி எல்லாம் எந்த சப்ஜெக்டுக்கு அலோகேட் பண்ணிக்கலாம், அதை எப்படி வந்து எஃபிஷியன்டா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தாங்க வந்து இந்த பகுதியில நம்ம பேசுறோம். அதாவதுங்க, நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு டே பிளான் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமா அப்படிங்கறது எக்ஸாக்டா எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா இது வந்து நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக்ங்க. இது வந்து யாருக்கு பொருந்ததோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், மத்தவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ள போலாங்க. அதாவதுங்க, நிறைய பேர் நைட் ரொம்ப நேரம் படிச்சுட்டு காலையில லேட்டா எந்திரிப்பாங்க, ஆனா அந்த பீப்புளுக்கு வந்து நம்மளுடைய ஷெட்யூல் பொருந்துமான்னு தெரியலீங்க. சோ பெட்டர் வந்து நான் ஒரு காமன் ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க, நீங்க அதை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையில நீங்க ஏர்லி மார்னிங் அதாவது 5 o'clock நீங்க எழுந்திருக்கணும். சோ 5 o'clock எழுந்திருச்சீங்க அப்படின்னா ஒரு 15 minutesல உங்களுடைய மார்னிங் ரொட்டீனை முடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 minutesல வந்து நீங்க மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பிகினிங்ல செஞ்சு முடிச்சிட்டு 5:30 நீங்க படிக்க உட்காருங்க. சோ 5:30 இருந்து 8 o'clock வரைக்கும் உங்களுக்கு 2.5 hours டைம் இருக்குங்க. சோ இந்த மார்னிங் ஸ்லாட் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய டைமுங்க. நீங்க என்ன விஷயத்த படிச்சீங்கனாலும் உங்க மைண்ட்ல வந்து ரொம்ப அழகா பதிஞ்சிரும். சோ இந்த மார்னிங் ஃப்ரெஷ் மைண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கோங்க. சோ அந்த 2.5 hours டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை எடுத்துட்டு மார்னிங் ஸ்லாட்ல படிச்சிடலாம். சோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கற திங்க் பண்ணக்கூடிய சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கிட்டு சோ மார்னிங் ஸ்லாட்ல அந்த 5:30 to 8 வந்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருங்க. சோ அந்த 2.5 hours உங்களுக்கு பெஸ்டா சப்ஜெக்ட் 1க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறங்க மார்னிங் 8 o'clock இருந்து 8:30 பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 8:30 இருந்து மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் ஸ்டடிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8:30 இருந்து 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி டைம் இருக்குங்க. அதுக்கப்புறம் 11 to 11:30 ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்பியும் 11:30 to 12:30 ஒரு ஸ்டடி போலாம். 12:30 to 1:30 வரைக்கும் நீங்க ஒரு மிடில் ஒரு ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1:30 to 2 o'clock வரைக்கும் உங்களுக்கு லஞ்ச் டைம் வச்சுக்கோங்க. திரும்பியும் 2 o'clock to 3:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம். நாம இப்ப பேசிருக்கக்கூடிய இந்த ஸ்டடி ஸ்லாட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்டா 5 hours டைம் இருக்குங்க. சோ இந்த 5 hours டைம் வந்து நீங்க எப்படி அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் அபிலிட்டிக்கு கண்டிப்பா 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தபடியா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னும் 1 hours வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க இப்போ ஆன்லைன்ல டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை அதுக்கு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இருக்கக்கூடிய மொத்தம் 5 hours நேரத்துல
மென்டல் அபிலிட்டி நம்ம முடிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் கட்டாயம் க்வெஸ்சன் பேப்பர் அனலைஸ் பண்றது வந்து கண்டிப்பா இந்த ஒரு ஸ்லாட்ல நீங்க பினிஷ் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட்ங்க 3:30 இருந்து 4:00 வரைக்கும் நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பிரேக்ல நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஜூஸோ இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கிட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஏதாவது மியூசிக்ஸ் லிசன் பண்றது, சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் 4:00 படிக்க உட்காருங்க. 4:00 இருந்து 5:30 அந்த ஒரு ஸ்லாட்ல நீங்க சப்ஜெக்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இந்த இடத்துல 1.5 hours கையில இருக்கும். சோ அதுக்கு நீங்க வந்து சப்ஜெக்ட் 2 கொஞ்சம் ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்ஸ இங்க எடுத்துக்கோங்க. சோ சப்ஜெக்ட் 2 வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் 5:30 இருந்து 6:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த 1 hour பிரேக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. நீங்க வந்து ஏதாவது விளையாட போகலாம், இல்ல வாக்கிங், ஜாகிங், மெடிடேஷன் என்ன வேணா செய்யலாங்க. ஆனா கட்டாயம் நம்ம பாடிக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் போது பிரெயினுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். அதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 1 hour செய்யும் போது உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் வந்து மைண்ட்ல நல்லா பதிஞ்சு இருக்கும். சோ பிரெயினும் ஆக்டிவா இருக்கும், பாடியும் ஆக்டிவா இருக்கும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மிச்ச நேரத்துல நீங்க டைமை வந்து ரொம்ப எஃபிஷியன்டா பயன்படுத்திக்க முடியுங்க. சோ அதுக்கு அப்புறம் 6:30 to 7 வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு பாத் முடிச்சிட்டு உங்களுக்கு மறுபடியும் டின்னருக்கு போயிடுங்க. சோ டைரக்டா டின்னருக்கு போகும்போது 7 to 7:30 நீங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ இப்போ நீங்க 5:30 to 7:30 வரைக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7:30 திரும்பவும் படிக்க உட்காருங்க. 7:30 to 9:30 வரைக்கும் சப்ஜெக்ட் 2 வந்து படிச்சு முடிச்சிருங்க. சோ இந்த ஒரு ஸ்லாட் 2 hours இருக்குங்க. இந்த 2 hours சப்ஜெக்ட் 2 போர்ஷனை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 9:30 to 10:30 இந்த ஒரு ஸ்லாட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பீரியட்னு சொல்லலாங்க. ஏன் இந்த டைம் க்ரூஷியல் அப்படின்னு சொல்றோம்னா மார்னிங் நம்ம வந்து 5:30 இப்போ 9:30 வரைக்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் 9:30 to 10:30 வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷன் கொடுக்கணுங்க. நீங்க அப்படி கொடுக்கற அந்த ரிவிஷன் தாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா காலையில இருந்து நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் மனசுல பதிஞ்சிருக்கு, எதுலாம் பதியாம போயிருக்கு, எதுக்கெல்லாம் திரும்பவும் அடுத்த நாள் நம்ம வந்து உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த நேரத்துல அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிருங்க. மீன் டைம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்க எழுந்திருக்கும் போது என்ன படிக்கணும் அப்படிங்கறது ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் வந்து இப்போ ஒரு நாள் எங்கெங்கெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் உங்களுடைய டேபிள்ல வந்து நீட்டா எடுத்து வச்சிடுங்க. புக்ஸ் நீங்க வந்து எவ்வளவு அழகா அடுக்கி உங்க செல்ஃப்லயோ உங்க டேபிள்லயோ வச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ட வந்து கொடுக்குங்க. உங்க ரூம வந்து ரொம்ப நீட்டா கிளீன்டா டஸ்ட் இல்லாம அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. அப்படி நீங்க உங்க ஸ்டடி ரூம நீட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் வந்து எப்பவுமே ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணும். நிறைய 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 படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ட் வந்து உங்களுக்குள்ள வருங்க. அதே மாதிரிதான் உங்களுடைய பாடிய வந்து நீட் அண்ட் கிளீன்டா வச்சுக்கணும். மார்னிங் ஒரு டைம் குளிக்கிறதும் ஈவினிங் ஒரு டைம் குளிக்கிறதையும் ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. அது வந்து உங்க மைண்டையும் பாடியையும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம பாடி ஹெல்தியா இருக்கும் போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஹெல்தியா இருக்கும். ஹெல்தியா இருக்கக்கூடிய மைண்ட்ல தான் நீங்க படிக்கிற விஷயத்த வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், உள்வாங்கிக்க முடியுங்க.
சோ இந்த டைமை எப்படி எஃபிஷியன்டா யூட்டிலைஸ் பண்ணா நமக்கு சக்சஸ் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப பேசியிருக்கோங்க. சோ இந்த நைட் ஸ்லாட் ரிவிஷனை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருங்க, அடுத்த நாளுக்கும் ப்ராப்பரா ஒரு பிளான் வந்து பண்ணி முடிச்சிருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் நம்ம 5 o'clock எழுந்திருக்கிறோம், நைட்டு 10:30 தூங்க போறோம். சோ இந்த மீன் டைம் ஸ்லாட்ல வந்து நீங்க எவ்வளவு நேரம் எதுக்கெல்லாம் அலோகேட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் நீங்க படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறீங்க. மீதி இருக்கக்கூடிய டைம்ல 24 hours 7.5 மணி நேரம் அதாவது 6.5 hours வந்து நைட்ல ஸ்லீப் பண்றீங்க. டே டைம்ல 1 hour டோட்டலா 7.5 hours வந்து நீங்க ஸ்லீப் பண்றதுக்கு பயன்படுத்துறீங்க. சோ 12 + 7.5 hours வந்து உங்களுக்கு போயிடுது. சோ 19.5 hours வந்து இருக்கக்கூடிய 24 hoursல வந்து முடிஞ்சிருதுங்க. சோ மிச்சம் இருக்கக்கூடிய 4.5 மணி நேரத்துல நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்றதோ லஞ்ச் பண்றது அதுக்கப்புறம் வாக்கிங் போறது மொபைல் போன் செக் பண்றது கால் பேசுறது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களுக்கு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 4.5 மணி நேரத்தை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நினைக்கலாம் நமக்கு வந்து போன் பேச டைம் இல்லையா, படிக்கதான் டைமா, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. சோ நம்ம வந்து 24 மணி நேரத்தை ரொம்ப அழகா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவு அழகா டைம் அலோகேட் பண்ணிக்கலாம் பாருங்க. சோ படிக்க நமக்கு 12 மணி நேரம் கிடைக்குது, அது எவ்வளவு தூரம் நீங்க ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேஷனோட அந்த பார்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்றீங்களோ அது வந்து கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டைம்ல முடிஞ்ச அளவுக்கு மொபைல் போனை வந்து நீங்க சைலண்ட்ல போட்டு வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சுக்கலாம். நீங்க எப்ப எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயோ இல்ல லஞ்ச் டைம்லயோ அப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். சோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல படிக்கிற நேரம் போக 4.5 மணி நேரம் நமக்கு வந்து டைம் இருக்கு. அந்த ஒரு டைம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சோ நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் வந்து மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி 24 hours டைம் வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து இப்ப சொல்லியிருக்கோம். ஓகே, சண்டே வந்தாச்சு, சண்டேவும் இப்படியே தான் நம்ம பண்ணணுமா? இல்லைங்க, சண்டே அன்னைக்கு அப்படியே மாத்திக்கோங்க. சண்டே அன்னைக்கு காலையில நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்லீப் போயிட்டு ஒரு ஆப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் அந்த வீக் டே ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்த ஒரு ஆப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருங்க, ரிவிஷன் கொடுத்து முடிச்சிருங்க. அந்த சண்டே அப்படிங்கிறது வந்து புதுசா எதையுமே படிக்காதீங்க, எக்ஸப்ட் அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் தவிர மீதி எல்லாமே வந்து மண்டே டு ஃப்ரைடேல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்தை ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆப்டர்நூன்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க படிக்காதீங்க. அந்த ஒரு ஹாஃப் அ டேல வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கியிருப்பீங்க, ட்ரெஸ் வாஷ் பண்ற ஒர்க் எல்லாம் வச்சிருப்பீங்க, ரூம் கிளீன் பண்றது, நீட்டா ஆர்கனைஸ்டா வைக்கிறது, நல்ல மத்தியானத்துல நல்ல ஒரு சாப்பிட்டு நல்ல டீப் ஸ்லீப் போறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறது, சினிமாக்கு போறது, என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. சோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்க கிரிக்கெட் விளையாட போறதோ, என்னெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா நீங்க லைக் பண்ணுவீங்களோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வீக்கெண்ட்ல இருக்கக்கூடிய ஹாஃப் அ டேவை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் ரிஜாய்ஸ் பண்றதுக்கும் மட்டுமே பயன்படுத்துங்க. ஏன் அதுக்கு அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரை நாள் வந்து உங்க மைண்ட் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகும் போது மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய மண்டே டு சாட்டர்டே டேஸ் வந்து அப்கமிங் டேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா மூவ் ஆன் ஆகும். நீங்க ஒரு வாரம் படிக்கிறீங்கன்னா உங்க பாடியில கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். உங்க மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும்போது அதை நீங்க ப்ராப்பரா வென்டிலேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் கண்டிப்பா எவ்ரி ஹியூமன் பீயிங்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ் பண்றக்கூடிய டெக்னிக்கோ ரிஜாய்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கோ வச்சுக்கணும். அது என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அப்போ அந்த சண்டே ஸ்லாட்டை வந்து குறிப்பா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டை வந்து ரிஜாய்ஸ் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா மண்டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சேம் ஸ்ட்ராட்டஜி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, 2 நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுவீங்க, 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணுவீங்க,
அதுக்கப்புறம் அதை விட்டுருவீங்க. அப்படி கண்டிப்பா பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த நாள் தீபாவளியா கூட இருக்கலாம், ஈவன் பொங்கல் பர்த்டேவா கூட இருக்கலாம், என்ன டேவா இருந்தாலும் எல்லா டேவையும் ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணணும். அப்போ அந்த படிக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி வந்து அந்த நாள் கூட வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஒரு டெபுட்டி கலெக்டர் ஆகணும், ஒரு டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கறது எல்லாரும் நினைக்க முடியாது. யாருக்கு அந்த ஒரு ஞாபகம் வருதோ, அந்த ஒரு சிந்தனை வருதோ, அவங்க வந்து மத்தவங்களை விட பெஸ்டா நம்ம இருக்க போறோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். முதல்ல முயற்சிங்க. சோ நாம என்ன செய்யணும், செய்யற முயற்சியை வந்து எஃபிஷியன்டா பண்ணணும். சோ பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு ஸ்மார்ட்டான பாதையில நீங்க டிராவல் பண்ணும் போது அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்து குரூப் ஒன்ல குரூப் டூல உங்களுக்கு சர்வீஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பங்க்சுவாலிட்டியும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் யார்கிட்ட மிஸ் ஆகுதோ அவங்க சக்சஸ் ஆக முடியாது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடுங்க. உங்ககிட்ட எல்லா விஷயத்திலயும் ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கணும். பாசிட்டிவான தாட்ஸோட நல்ல ஒரு ஆட்டிடியூட், ப்ராப்பர் பிளானிங் இருந்தா டெஃபினெட்லி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு லேடர்ல நாம போய் உட்கார முடியுங்க. சோ நான் இவ்வளவு நேரம் பேசின இந்த ஒரு 24-hour ஸ்டடி ஷெட்யூல் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. யாருக்கெல்லாம் இந்த ஷெட்யூல் ரொம்ப சூட்டபிளா இருக்கோ அவங்க ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். சோ என்னுடைய சஜஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் எதை எப்ப செய்யணுங்கிறது ப்ராப்பரா தெரியாமையே போயிடுது. அதனாலயே சக்சஸ் வந்து தள்ளிக்கிட்டே போயிருதுங்க. சோ வரக்கூடிய எக்ஸாம்ல எல்லாரும் சக்சீட் ஆகணும், அதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ்ங்க. நீங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next videoங்க.